போட்டாங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா 40 ரூபா 30 ரூபா போட்டு அள்ளி கடைசியில் போயிட்டு முதல்ல எடுத்துகிட்டு வர விவசாயி எல்லாமே விற்றுட்டு போயிடுவாங்க. எல்லாமே காலி போட்டு போயிடுவாங்க. வர மக்கள்லாம் நல்லா பேர் வாங்கிட்டு போகிறாங்க. ஆறு மாடு கூட சாயந்தரம் காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் போடும், மணி ஒரு 11 மணிக்கெலாம் ஆடு மாடு கூட எல்லாமே சாதாரண காய்கறி வாங்குறவங்க எல்லாமே கொடுத்து வந்து வாங்கிட்டு போவாங்க. சாதாரண ஆனால் காய்கறி வாங்குறவங்கெல்லாம் வந்து கடைக்காரங்க பூரா காலி பண்ணுவாங்க. தேக துருவம் சந்தையில் தான் இருக்கும், வாங்க பார்க்கலாம். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் தேக தூர சந்தைக்கு வந்துருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மக்கள் எல்லாமே வாங்கிட்டு போயிடுறாங்க. போட்டுருங்க பயம் கிலோ 60 ரூபா 100 ரூபா 150 ரூபா கடைக்கு போனால் வாங்கணும். ஆனால் நீங்கள் கம்மியாக போட்டுருக்கீங்க. ₹3.50 போட்டுருங்க ரேட்டு. வர கஸ்டமர்லாம் எப்படி வாங்கிட்டு போயிடறாங்க? ஒரு வாடிக்கையாளர் வாங்குறாங்களா? வாங்குறாங்க. எப்படி எப்பயுமே சந்தைக்கு வந்துடுவீங்களாக்கா? சனிக்கிழமை சனிக்கிழமை எப்பயுமே வந்துடுங்க. அதிகமாக விற்றுட்டு போயிடுவீங்க மேக்ஸிமாவே? ஒரு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடிடும். ஓகே. சந்தையில் பார்த்தீங்கன்னா அனைத்து காய்கறியுமே கிடைக்கும். தக்காளி, சுரக்கா தக்காளி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீரை வகையும் இருக்குது, கருப்பிள்ளை எல்லாமே இருக்குது. இந்த சந்தையில் எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே அனைத்து பொருளுமே கிடைக்கும், குடும்பத்துக்கு தேவையானது. பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு கூட இருக்குது பாருங்கள். அடுத்த வீடியோவில் மறக்காமல் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம போடுறோம், குறைந்த விலையில் தான். இது பார்த்திங்கன்னா இந்த கூர்காயின்னு சொல்லுவாங்க, 10 ரூபா தான் அந்த காய் ஃபுல்லாகவே. பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா மல்லிகை கடையே ஒன்று இருக்குது. இந்த மல்லிகை கடையிலையும் குறைந்த விலையில் தான் விற்றுட்ருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, முள்ளங்கி எல்லாமே அண்ணா ஒரு கடை. எல்லாம் ரேட்டு எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லையாண்ணா? ரேட்டு பரவாயில்ல. எப்பயுமே சந்தைக்கு வந்துடுவீங்களாண்ணா? ஓகே ஓகே. இங்கே ஒருத்தர் ஃபார்மஸ் இருக்காரு, அவரு கேட்டு தெரிஞ்சுக்கோ. அந்த விவசாயி சொல்கிறாரு, சொல்லுங்கள். ஏன் நீங்கள் என்னென்ன இப்போ காய்கறி என்ன வச்சுருக்கீங்க உங்கள்கிட்ட? எல்லாமே அனைத்துமே வச்சுருக்கீங்க? அனைத்துமே இருக்க உங்கள்கிட்ட. ஏன்னா ரேட்டு மேக்ஸிமம் எவ்வளோன்னு நான் போடுறீங்க? காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஒரு ரேட்டு, ஃப்ரெஷ்ஷாக இல்லைனா ஒரு ரேட்டு. மேக்ஸிமம் வந்து வெங்காயம் தக்காளி எவ்வளோ போட்டுட்ருக்கீங்க? தக்காளி வெங்காயம் 2 கிலோ 50 ரூபா 20 ரூபா இன்றைக்கி ரேட்டு தான் நம்ம கேட்குறோம். இன்றைக்கி நம்ம வீடியோ சனிக்கிழமை சந்தையை பற்றி போட்டிருக்கோம், தேக துருவ சந்தை. உங்கள் ஊர்லேயும் இதேமாதிரி எங்கேயாவது பக்கத்தில் சந்தை நடந்ததுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி பாருங்கள், வெங்காயம் பாருங்கள், எல்லாமே அனைத்து பொருளுமே இங்கே கிடைக்கப்படுது. காய்கறி வகைகள் அனைத்துமே இங்கே உள்ளது. அதுவும் இல்லாமல் கன்று வச்சுருக்காங்க, கத்திரிக்கை கன்று, மிளகாய் கன்று, இதுவும் வந்து குறைந்த ரேட்லேயே கிடைக்குது. இங்கே எதுவுமே கிடைக்காதன்றதே இல்லை. தேக துருவ சந்தைக்கு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கிட்டு போயிடலாம். விலை குறைந்த விலையில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸு எல்லாமே அனைத்துமே இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே விவசாயிகள்லாம் இங்கே அதிகமாக வந்து விவசாயிகள் தான் அவங்களோடைய பொருளாக எடுத்துக்கிட்டு வந்து விற்றுட்ருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிக விவசாயிகள் மக்களுக்கு இந்த சந்தையில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்கள் ஆதரவை நம்ம யூடியூப் சேனலுக்கு தாங்குறங்க. வணக்கம் மக்களே. வாங்கிட்டு வந்து நீங்க விக்கிறீங்க?
ஒரு அளவுக்கு நீங்க வரீங்கல்ல ஓடிடுமா? ஓடுனாலும் பார்க்க வேண்டியதுதான், ஓடுறதுனாலும் மிச்சம் தான் அடிக்கும். மேக்ஸிமம் ஒரு ஒரு நாளைக்கு ஓடாது ஒரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதாக லோடு வந்து இறங்குது இந்த சந்தைக்கு. வருங்க, கண்டெய்னரில் வந்து இறங்குது லோடு, வண்டிலையும் வந்து விற்கிறாங்க. சனிக்கிழமை சனிக்கிழமை வார சந்தை. இது கோசு மூட்டையில் வச்சுருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம், பார்க்கலாம் வாங்க. கோசுலாம் இது எவ்வளோ ரேட்டு? காலிஃப்ளவர் கோஸ் ரெண்டுமே இருக்கா? முட்டை கோஸ் என்ன ஊர்லேருந்து வரீங்க? தலைவாசிலேருந்து வரீங்க. நீங்கள் என்னன்னா இது ரெண்டு மட்டும் தான் எடுத்துகிட்டு வரீங்களா? எப்பயுமே எப்படிக்கா எல்லா காயும் கொண்டு வரீங்க? இன்றைக்கி ஆனால் இது ரெண்டு மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா? ஓ, எல்லாமே இது உங்களுக்கு தானா? ஓகே ஓகே. மற்ற காயும் வச்சுருக்காங்க, இன்னும் ஓப்பன் பண்ணலை. வெண்டைக்காய், சுரக்காய் மேக்ஸிமம் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்துடுவீங்களாக்கா? ஓகே.